ரம்பு சம்பவம் ஜனாதிபதி பிரதமர் கவலை விசாரணை நடத்த உத்தரவு கையிருப்பில் பத்து நாட்களுக்கு தேவையான பெட்ரோல் உள்ளது எரிசக்தி அமைச்சர் தகவல் உணவு ஒவ்வாமையால் நூறு ஊழியர்கள் வைத்தியசாலையில் அடுவது விசா மற்றும் அமெரிக்க குடியுரிமைக்கான சேவை கட்டணத்தில் மாற்றம் அமெரிக்க அறிவிப்பு ரம்பு துப்பாக்கி சூட்டு சம்பவம் விசாரணை மேற்கொள்ள விசேடக்குழு கவர்னரின் பாதுகாப்பு விவகாரம் சட்டசபையில் முதலமைச்சர் விளக்கம் லாவோஸில் புத்தாண்டு கொண்டாட்ட சாலை விபத்துகளில் முப்பத்தி ஐந்து பேர் பணி விராட் கோலிக்கு சிறிது காலம் ஓய்வு தேவை சாஸ்திரி தெரிவிப்பு ரம்புகணி சம்பவம் குறித்து ஜனாதிபதி மற்றும் பிரதமர் தமது கவலைகளை வெளியிட்டுள்ளனர் ரபுக்கனையில் நடந்த சம்பவம் தொடர்பில் பாரபட்சமற்ற மற்றும் வெளிப்படையான விசாரணைகளை காவல்துறை மேற்கொள்ளும் எனவும் குறித்த துயர சம்பவம் தொடர்பில் தான் கவலை அடைவதாகவும் ஜனாதிபதி மேலும் தெரிவித்துள்ளார் அத்துடன் எதிர்ப்பு தெரிவிக்கும் அனைத்து பொதுமக்களும் வன்முறையை தவிர்க்குமாறு ஜனாதிபதி தனது டுவிட்டர் பதிவில் மேலும் கோரியுள்ளார் இது தொடர்பாக பிரதமர் பதிவிட்டுள்ள டுவிட்டர் செய்தியில் குறித்த சம்பவத்தால் தாம் மிகுந்த மன அடைவதாகவும் தமது உரிமைகளை பாதுகாக்கவே மக்கள் போராட்டத்தில் ஈடுபடுகின்ற எனவும் தெரிவித்துள்ளார் எனக்கனையில் இடம்பெற்ற சம்பவம் தொடர்பில் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில் ரபுக்கனையில் நேற்று போலீசார் துப்பாக்கி சூடு நடத்தியதை நாங்கள் தடையின்றி கண்டிக்கின்றோம் உடனடியாக சுயாதீன விசாரணை நடத்தப்பட வேண்டும் மற்றும் உள்நாட்டு பாதுகாப்பு அமைச்சர் உடனடியாக பதவி விலக வேண்டும் என அந்த பதிவில் குறிப்பிடப்பட்டுள்ளது போராட்டங்களில் ஈடுபடுபவர்களின் குறைகளை கவனத்தில் கொண்டு காவல்துறையினரும் பாதுகாப்பு தரப்பினரும் நிதானத்தை கடைபிடிப்பதை அரசாங்கம் உறுதி செய்ய வேண்டும் எனவும் ரப்பு சம்பவம் தொடர்பில் சுயாதீன விசாரணை நடத்தப்பட வேண்டும் இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் வலியுறுத்தியுள்ளது இதேவேளை நாடாளுமன்ற உறுப்பினர்களான ஜீவன் தொண்டமான் ராசமாணிக்கம் சாணக்கியன் மற்றும் இலங்கை தொழிலாளர்கள் காங்கிரசின் தலைவர் செந்தில் தொண்டமான் ஆகியோர் ரப்பு சம்பவத்திற்கு தங்களது கண்டனங்களை வெளிப்படுத்தியுள்ளனர் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாப்படத்தில் அடுத்த பத்து நாட்களுக்கு தேவையான பெட்ரோல் கையிருப்பில் உள்ளதாகவும் அடுத்த இரண்டு வாரங்களுக்கு தேவையான டீசல் கையிருப்பில் உள்ளதாகவும் எரிசக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசேகர தெரிவித்துள்ளார் பாராளுமன்றத்தில் இன்று இடம்பெற்ற அமர்வில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவின் கருத்துக்கு பதிலளிக்கும் போதே எரிசக்தி அமைச்சர் குறித்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் இதன்போது தொடர்ந்து உரையாற்றிய அமைச்சர் நாட்டில் ஏற்பட்டுள்ள எரிபொருள் தட்டுப்பாடு படிப்படியாக குறைவடைந்து வருகின்றது ஆனாலும் எரிபொருள் போக்குவரத்தில் இன்னமும் சிக்கல் உள்ளதென தெரிவித்துள்ளார் இதேவேளை எரிபொருள் போக்குவரத்தில் இருந்து இன்று விலகுவதாக பெட்ரோலிய போக்குவரத்து எரிபொருள் தாங்கி ஊர்திகள் சங்கம் தெரிவித்துள்ளது நாடு முழுவதும் ஏற்பட்டுள்ள பாதுகாப்பற்ற நிலைமை தணிந்தும் போக்குவரத்து நடவடிக்கைகளை மீள ஆரம்பிப்பது தொடர்பில் தீர்மானம் எடுக்கப்படவுள்ளதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாமனத்தின் தலைவருக்கு கடிதம் மூலம் குறித்த தொழிற்சங்கம் தெரிவித்துள்ளது தமது ஊர்திகளுக்கு போதிய பாதுகாப்பு வழங்கப்படுமாயின் போக்குவரத்து நடவடிக்கைகளை தொடர்வது குறித்து பரிசீலிக்கலாம் எனவும் குறித்த கடிதத்தில் தொழிற்சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது உணவு ஒவ்வாமை காரணமாக கோகல பிரதேசத்தில் உள்ள தொழிற்சாலை ஒன்றில் நூறு ஊழியர்கள் வரை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் ஹொக்கல முதலீட்டு வலயத்திற்குட்பட்ட ஆடை தொழிற்சாலை ஒன்றில் உணவு ஒவ்வாமை காரணமாக சுமார் இருநூறு வரையான ஊழியர்கள் கராப்பட்டிய போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் தலை சுற்றல் மற்றும் இறப்பை குடல் நோய் காரணமாக அவர்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் சம்பவம் தொடர்பில் காலி போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் விசா மற்றும் அமெரிக்க குடியுரிமைக்கான சேவை கட்டணம் என்பவற்றில் மாற்றத்தை ஏற்படுத்த உள்ளதாக அமெரிக்கா அறிவித்துள்ளது கொழும்பில் உள்ள அமெரிக்க தூதரகம் வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவிலேயே குறித்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த பதிவில் விசா மற்றும் அமெரிக்க குடியுரிமைக்கான சேவை கட்டணம் என்பவற்றில் மாற்றத்தை ஏற்படுத்த உள்ளதாகவும் இலங்கையில் நாணய மாற்று விகிதம் காரணமாக இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் எதிர்வரும் இருபத்தைந்தாம் திகதி முதல் இந்த கட்டண மாற்றம் அமுலாகும் எனவும் அமெரிக்க தூதரகம் தெரிவித்துள்ளது நடைபெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் குறித்த விசாரணை மேற்கொள்ள விசேட குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் இன்று உரையாற்றும் போதே பொது பாதுகாப்பு அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க இதனை தெரிவித்துள்ளார் மேலும் விசாரணைகள் முடிந்ததும் பாராளுமன்றத்தில் அறிக்கை சமர்ப்பிக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் அத்துடன் ரப்பு ஆர்ப்பாட்டத்தில் காவல்துறையினர் சட்டத்திற்கு முரணான எந்தவொரு நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை என்றும் தெரிவித்த அவர் இந்த சம்பவத்தில் அரசியல் தொடர்பு இருப்பதாகவும் போலீசார் தமக்கு வழங்கப்பட்ட அதிகாரங்களின் படியே செயற்பட்டதாகவும் தெரிவித்துள்ளார் எரிபொருள் விலையேற்றம் மற்றும் தட்டுப்பாடு காரணமாக முன்னெடுக்கப்பட்டு வரும் மக்கள் போராட்டம் நேற்றுடன் தீவிரமடைந்துள்ளது இலங்கையில் தற்போது ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடி காரணமாக கடந்த சில நாட்களாக அரசனுக்கு எதிராக மக்கள் போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றனர் இந்த நிலையில் நேற்றைய தினம் ரம்பு இடம்பெற்ற சம்பவத்தால் கொதிப்படைந்த மக்கள் தமது போராட்டத்தை தீவிரப்படுத்தியுள்ளனர் குறிப்பாக வீதிகளை முடக்கி தமது எதிர்ப்பினை மக்கள் வெளியிட்டு வருகின்றனர் அந்த வகையில் கேகாலை கொடியாம்புர நகர்பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட போராட்டம் காரணமாக அப்பகுதியில் உள்ள வீதி முற்றாக முடக்கப்பட்டதால் அப்பகுதி ஆர்ப்பாட்டக்காரர்கள் வீதியின் குறுக்காக வெள்ளை கொடிகளை கட்டி நடுவீதியில் பட்டாசு வடித்து தமது எதிர்ப்பு போராட்டத்தை முன்னெடுத்திருந்தனர் குறித்த போராட்டம் காரணமாக அப்பகுதியில் படையினரும் போலீசாரும் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது கொழும்பு கேண்டி பிரதான வீதியை மறித்தும் தம்புளையில் இன்று ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றுள்ளது இதையடுத்து குறித்த வீதியில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டுள்ளதுடன் அங்கு கடைகளும் மூடப்பட்டுள்ளது காலி மாத்திரை பிரதான வீதியும் இன்று மூடக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக அப்பகுதியில் போக்குவரத்து தடைப்பட்டு உள்ளது காலி பேருந்து திரைப்படத்திற்கு முன்னால் பிரதேசவாசிகள் முன்னெடுத்து வரும் ஆர்ப்பாட்டம் காரணமாகவே இவ்வாறு போக்குவரத்து தடை ஏற்பட்டுள்ளது இதேவேளை விலையேற்றத்தை கண்டித்து செட்டிக்குளத்தில் கதவடைப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது நாடளாவிய ரீதியில் தொழிற்சங்கங்களால் முன்னெடுக்கப்பட்டு வரும் போராட்டத்திற்கு ஆதரவு வழங்கும் முகமாகவே குறித்த போராட்டம் இடம்பெற்றது பவனியா செட்டிக்குளம் பகுதியில் உள்ள வர்த்தக நிலையங்கள் அனைத்தும் மூடப்பட்டு மக்கள் பொருட்களின் விலையேற்றத்திற்கு எதிராக தமது எதிர்ப்பை வெளிப்படுத்தியுள்ளனர் குறித்த பகுதியில் உள்ள வர்த்தக நிலையங்கள் மூடப்பட்டுள்ளதுடன் பாடசாலைகளுக்கும் மாணவர் வரவு மிக குறைவாக காணப்பட்டமையால் இயல்பு நிலை பாதிக்கப்பட்டுள்ளது அனைத்து கட்சி தலைவர்களும் தன்னை பதவி விலகுமாறு கோரினால் அதற்கு தயார் என ஜனாதிபதி கூறியதற்கு அமைவாக குறித்த கோரிக்கையை விடுக்க நாம் தயார் என எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் பாராளுமன்றத்தில் இன்று இடம்பெற்ற விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் அனைத்து கட்சிகளினதும் தலைவர்கள் சென்று ஜனாதிபதி பதவி விலக வேண்டும் என்று கோரினால் தன் பதவி விலக தயார் என ஜனாதிபதி தெரிவித்ததாக கட்சிகள் கூட்டத்தில் சபாநாயகர் தெரிவித்திருந்தார் ஜனாதிபதியின் கருத்திற்கு அமைவாக ஜனாதிபதி பதவி விலக வேண்டும் என கோரிக்கை விட நாம் தயார் என தெரிவித்த அவர் எதிர்கட்சியைச் சேர்ந்த அனைவரும் ஒன்று சேர்ந்த இந்த விடயத்தை கூற தயாராக இருக்கின்றோம் என சபையில் குறிப்பிட்டுள்ளார் காளிமுகத்திடலில் பௌத்த பிக்கு ஒருவர் சாகும்பரை உண்ணாவிரத போராட்டத்தை மேற்கொண்டுள்ளார் நாட்டில் தற்போது ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடி காரணமாக பாரிய போராட்டங்கள் வெடித்து வருகின்றன காலிமுகத்திடலில் பன்னிரண்டாவது நாளாக இன்றும் போராட்டம் தீவிரமடைந்து வருகின்றது இந்த நிலையில் காலிமுகத்திடலில் பௌத்த மதகுரு ஒருவர் சாகும் வரையான உண்ணாவிரத போராட்டத்தை இன்று ஆரம்பித்துள்ளார் ஜனாதிபதி மற்றும் அரசாங்கம் பதவி விலக வேண்டும் என வலியுறுத்தி திரிபக ஸ்ரீதமதேரர் என்ற இந்த பௌத்த மதகுருவே குறித்த உண்ணாவிரத போராட்டத்தை இன்று ஆரம்பித்துள்ளார் அரசாங்கத்திலிருந்து மூன்று நாடாளுமன்ற உறுப்பினர்கள் விலகியுள்ளனர் இதனை நாடாளுமன்ற உறுப்பினர் பைசல் காசிம் என்று நாடாளுமன்றத்தில் அறிவித்துள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர்களான பைசல் காசிம் எஸ் எம் தாபிக் மற்றும் இஷாக் ரஹ்மான் ஆகியோரே அரசாங்கத்துக்கு ஆதரவு வழங்குவதிலிருந்து இன்று முதல் விலகியுள்ளனர் பொருளாதார நெருக்கடி காரணமாக நாட்டு மக்கள் மிகவும் இக்கட்டான நிலைக்கு ஆளாகியுள்ளனர் இதற்கு உரிய தீர்வு காணுமாறு நாம் முன்வைத்த கோரிக்கைக்கு அரசாங்கம் தீர்வினை வழங்கவில்லை எனவே அரசாங்கத்துக்கு ஆதரவு வழங்குவதிலிருந்து இன்று முதல் தாம் விலகுவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ஃபைசல் காசிம் தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் நாடாளுமன்ற உறுப்பினர்களான பைசல் காசிம் எஸ் எம் தவுபிக் மற்றும் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸின் நாடாளுமன்ற உறுப்பினர் இசாக் ரஹ்மான் ஆகியோர் இதுவரை காலம் அரசாங்கத்துக்கு ஆதரவளித்து செயற்பட்டு வந்திருந்தனர் இலங்கை தமிழர்கள் மூவர் அகதிகளாக தனுஷ் கோடிக்கை சென்றடைந்துள்ளனர் இலங்கையில் ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடி காரணமாக மட்டக்களப்பைச் சேர்ந்த ஒரு பெண் சிறுமி நான்கு வயது சிறுவனென ஒரு குடும்பத்தைச் சேர்ந்த மூன்று பேர் தனிஷ்கோடிக்கு அகதிகளாக இன்று புதன்கிழமை காலை சென்றடைந்துள்ளனர் தனுஷ்கோடியை சென்றடைந்த குறித்த இலங்கை தமிழர்களை மீட்ட மொறையின் போலீசார் தனுஷ்கோடி முறையின் காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்து விசாரணைகளை நடத்தி வருகின்றனர் அவர்கள் மட்டக்களப்பில் இருந்து எவ்வாறு தனுஷ்கோடிக்கு சென்றார்கள் என்பது குறித்து போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் பசலை இறக்குவதிக்கு அனுமதி வழங்கியமைக்கு கிளிநச்சி விவசாயிகள் ஜனாதிபதிக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனா் இரணை மடுக்குள விவசாயிகளின் சம்மள காரியாலயத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பிலேயே அவர்கள் இவ்வாறு தெரிவித்துள்ளனர் கிளிநொச்சி மாவட்டத்தில் தற்போது சிறுபோக விவசாயத்தை மேற்கொண்டு வருகின்ற நிலையில் உர இறக்குமதியை ஜனாதிபதி அவர்கள் அனுமதி வழங்கியமைக்கு நன்றி தெரிவிக்கின்றோம் ஜனாதிபதிக்கு எவ்வாறான ஞானம் பிறந்தது என்று தெரியவில்லை ஆனால் பொருத்தமான நேரத்தில் அனுமதி வழங்கியுள்ளமை வரவேற்கத்தக்க விடயம் என விவசாயிகள் மேலும் தெரிவித்துள்ளனர் இதேபோன்று சென்ற விவசாயத்தின் போது ஏற்பட்ட நட்டத்தை கருத்தில் கொண்டு இழப்பீடுகள் வழங்குவதாகவும் கூறியிருந்தார் அந்த இழப்பீடுகள் வேகமாக வழங்க வேண்டும் என்றும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர்